ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 2 வருஷத்துக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்து எல்லா போட்டிகளையும் அதிரடியாக விளையாண்டு ஃபைனல் மேட்ச்லையும் வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 3வது முறையாகவும் ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கப் ஜெயிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களும் கிரிக்கெட் ரசிகர்களும் வந்து ரொம்ப கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்நிலையில் எப்போ ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆனச்சோ அப்பிலேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுற போட்டிகளை தான் அதிக பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் பிளே ஆஃப் போட்டி நடந்தப்போ மட்டும் சுமார் 8.5 மில்லியன் பேர் ஹாட்ஸ்டாரில் நேரலையில் பார்த்துருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் ஃபைனல் மேட்ச் ஆனது நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 அணிகளையுமே வந்து ரொம்ப பலம் வாய்ந்த அணி. கண்டிப்பாக வந்து இது ஒரு சவாலான போட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த மேட்ச்ல 2 அணியில எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த போட்டியை நிறைய பார்வையாளர்கள் பார்த்திருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ஃபைனல் மேட்ச் நடந்தப்ப பாதியிலே பாத்தீங்கன்னா சுமார் 9.1 மில்லியன் பேர்கிட்ட ஹாட் ஸ்டார்ல நேரலையில பார்த்திருக்காங்க. உலகத்துல இதுவரைக்கும் இவ்வளவு பேர் வந்து ஒரு நிகழ்வை பார்த்ததே கிடையாது. இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையா கருதப்படுது. இணையதளத்திலே இந்த ஃபைனல் மேட்ச் ஆனது ஒரு புது சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற அணிகளை விட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடுற போட்டிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்கும். அதனாலே வந்து அதிக பார்வையாளர்கள் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தான் அதிக ரசிகர்களும் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.